श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्योमी सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धिशीतकिरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्ध श्रीधरचक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्णब्रह्मतंत्रोत्तम गुरुकरुणावाप्तचक्रांकभाष्यं वैराग्याचारवार्दौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तपारं श्रीवागीशात्ततुर्यं षटरिपियतिराड्वेतचूडार्यमूर्तिं नूतनं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीतुरगवदनपादू संततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरंगेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्यायभाष्यकाराय प्रणतार्तिं वितुन्दते ब्रह्मतंत्रस्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः। सुमते निगमान्त महादेशिकाय नमः। तस्मै रामानुजार्याय नमः। परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीषमत् स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयम्। நாம் ஸ்தோத்திரத்னத்தில் 43வது ஸ்லோகம் பார்க்க உள்ளோம். 42வது ஸ்லோக பரியந்தம், அதாவது கடைசி மூணு ஸ்லோகத்தில், 40, 41, 42 மூணு ஸ்லோகத்தில் ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர் இவர்களால் கைங்கரியம் பண்ணப்படுபவரான பெருமாளை சாதித்தார். அதாவது மூன்று நித்தியசூரிகளுக்குள்ள பிரதானமான மூன்று பேரை சொல்லி அவர்களால் கைங்கரியம் பண்ணப்படுபவர் இந்த பெருமாள் என்று சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் இன்னும் அநேக நித்தியர்கள், நித்தியசூரிகள் அவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறாள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட பகவான் அடியனுக்கு பிராப்பியன் என்று அனுசந்தானம் பண்ணுவதற்காக இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஸ்லோகமானது ஹதாகில க்லேசமலை ஸ்வபாவதஹ த்வதானுகூல்யைகரசைஸ்தவோசிதைஹி கிரஹீத தத்தத் பரிசார சாதனைஹி சேவியமானம் சசிவைரி யதோசிதம் என்று. ஹதாகில க்லேசமலைஹி ஸ்வபாவதஹ தொதானுகூல்யைகரசைஹி தவோச்சிதைஹி கிரகீத தத்தத் பரிசார சாதனைஹி நிஷேபியமானம் சச்சிவைஹி யதோச்சிதம் தாதிருஷம் பவந்தம் ஏவ அனுச்சரன் நிரந்தரம் என்று 46வது ஸ்லோகத்தில் போய் முடியன். அப்படிப்பட்ட உன்னையே அடியேன், எப்பொழுதும் நினைத்து கொண்டு எல்லா விதமான லௌகிகமான இச்சைகளெல்லாம் பிரசாந்தமானவனாக முடிந்தவனாக எப்பொழுது உனக்கு ஏகாந்திக நித்திய கிங்கரத்தை கைங்கரியத்தை செய்து கொண்டு என்னுடைய தலைவனுடன் வாழ்ந்து கொண்டு அவனை சந்தோஷப்படுத்தப் போகிறேன் என்று பின்னாடி வரப்போகிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாதாரணமான அர்த்தம் என்ன? ஹத அகில க்ளேஷ மலைஹி என்று நித்தியசூரிகளுக்கு விசேஷம். சச்சிவைஹி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. மந்திரிகள் மாதிரி இருக்கிறவாள், பக்கத்திலேயே இருக்கிறவாள், அப்படிப்பட்ட நித்தியசூரிகள் அவர்களால் யதோசிதம் அவரவர்களுக்கு ஏற்ப நிஷேவியமானம், நிஷேவியமானஹா சேவியமானஹா, சேவியமானஹான்ற சப்தத்துக்கு தான் நீன்ற உபசர்க்கம் வந்ததுன்னா சகாரத்துக்கு சத்துவம் வந்திருக்கு. அந்த மாதிரி அநேக சூத்திரங்கள் இருக்குது, சகாரத்துக்கு சத்துவ விதாயக சூத்திரங்கள் நிறைய இருக்குது. உபசர்கா சுனோதி சுவத்தின்னு ஆரம்பித்து அது அந்த சூத்திரத்துலேருந்து ஆரம்பித்து அநேக சூத்திரங்கள் உபசர்க பிரயுக்தமான சகாரத்துக்கு சத்துவத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி சேவியமானஹான்ற சப்தம் தான் சேவியமானம், அதுதான் நிஷேவியமானம் வந்துருக்கு. ரஷாபியாம் நோன சமாத பதேன்ற சூத்திரத்தினால நகாரத்துக்கு நத்துவம் வந்திருக்கு. சேவியமானம்னு இருக்கணும், அது நிஷேவியமானம்னு ஆகிடும்.
அப்படி இப்போது அது வியாக்கரண விஷயம் இருக்கட்டும். சச்சிவைஹி யதோச்சிதம் நிஷேபியமானம் பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம்னு வச்சுக்கணும். அதுக்கு முன்ன சச்சிவைஹின்றதுக்கான அப்ஜெக்டிவ் தான் மீதி பதங்கள் இந்த ஸ்லோகத்தில். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எப்படிப்பட்ட சச்சிவைஹி என்றால், ஹதாகில கிளேஷமலைஹி சச்சிவைஹி ஸ்வபாவதா ததானுகூல்யைகரசைஹி சச்சிவைஹி தவோச்சிதைஹி சச்சிவைஹி கிரகீத தத்தத் பரிச்சார சாதனைஹி சச்சிவைஹி யதோச்சிதம் நிஷேவியமானம் பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சச்சிவைஹின்றதுக்கு என்ன விசேஷணங்கள்னு பார்த்து ஒரு ஒரு விசேஷணமாக நம்ம பார்க்கணும்னா, ஹத அகில கிளேஷமலைஹி, ஹத போக்கடிக்கப்பட்ட, அகிலைஹி எல்லா, கிளேஷமலைஹி கிளேஷம் சாம்சாரிக்கமான தாபங்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு கிடையாது. நித்திய சூரியர்களானபடினால முக்தாளாவது ஒரு கால விசேஷத்தில் அவளுக்கு கிளேஷங்கள் இருந்தது, இப்பொழுது இல்லை என்று சொல்லலாம் முக்தர்களுக்கு. ஆனால் இவர்களுக்கு எப்பொழுதுமே கிடையாது. பகவன் நித்திய சங்கல்ப சித்தமான ஹதாகில கிளேஷமலத்வம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பகவானுடைய நித்தியச்சையினால இவர்களுக்கு எப்பொழுதுமே கிளேஷ கர்மாத்ய அபராமிருஷ்டகான்னு பெருமாளுக்கு என்ன ஒரு விசேஷனம் சில சம்பிரதாயங்களில் சொல்கிறாளோ அந்த மாதிரியாக ஹதாகில கிளேஷமலைஹி நம்மளும் சொல்கிறோம். ஆனால் அந்த சப்தத்தை உபயோகப்படுத்துறதில் வேறு மாதிரி உபயோகப்படுத்துகிறோம்ன்றதுனால சில சம்பிரதாயத்தில் வச்சோம். ஹத அகில கிளேஷமலைஹி, ஹத போக்கடிக்கப்பட்ட, அகில எல்லா விதமான, கிளேஷங்கள் என்ன மலம் என்ன இவைகள் இல்லாததுன்னு அர்த்தம். அப்பழுக்கல் அற்றவர்கள், கர்மாவினால் ஏற்படுற கிளேஷங்கள் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்வபாவத்தா இயற்கையாகவே எப்பொழுதுமே சுபாவமே அப்படிதான், உனக்கு அனுகூலமாக இருக்கிறதையே சுபாவமாக உடையவர்கள், அதுவே அவர்களுக்கு ரசம். தொதானுகூல்ய ரசைஹி ஸ்வபாவத்தா தொதானுகூல்யைக்க ரசைஹி, உனக்கு ஆணுகூல்யத்தோடு இருக்கிறது ஆணுகூல்யஸ்ய சங்கல்பான்னு சொல்கிறோமே. நம்மளாம் சங்கல்பம் ஆணுகூல்யஸ்ய சங்கல்பம் வேணும், நம்மளுக்கு இச்சை வேணும். ஆனால் அவர்களுக்கு அப்படி இல்லை, எப்பவுமே ஆணுகூல்யத்தோடு தான் இருப்பார்கள். பகவத் ஆணுகூல்யைக்க பராகா ஸ்வபாவத்தா ஏவ, இந்த காலத்தில் சொல்கிற சப்தத்தை உபயோகப்படுத்தா பை டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வபாவத்தா தொத ஆணுகூல்யைக்க ரசைஹி, உன்னுடைய ஆணுகூல்யம் அதாவது பகவானுக்கு பிரதிகூலமாக எப்பவும் இருக்கக்கூடாது என்பதை, அது பிரதிகூலமாக இருக்கக்கூடாதுன்றது எப்போ என்ன, அனுகூலமாக இருக்காத சமயத்தில் தானே பிரதிகூலமாக இருக்கணும்னு, அனுகூலத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்றதுக்காக ஆணுகூல்யைக்க ரசம், தொத ஆணுகூல்யம் ஒன்றே அவர்களுக்கு ரசம் என்று இருப்பவர்கள். தவோச்சிதைஹி உனக்கு ஏற்றவர்கள், பொருத்தமானவர்கள், உனக்கு பொருத்தமானவர்கள். கைங்கரிய பெறாள் எப்படி இருக்கார்னா, நித்திய கைங்கரிய பெறாள் எப்படி இருக்கார்னா, பகவானுக்கு மிகவும் பொருத்தமாக உகந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், சத்திரம் என்ன, சாமரம் என்ன, என்னென்ன பரிச்சரண யோக்கியமான தர்ப்பணாதிகள் என்ன, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. கிரகீத தத்தத் பரிச்சார சாதனைகி, அவரவர்களுக்கு ஏற்ற பரிச்சாரத்துக்கு பரிச்சரியைக்கு கைங்கரியத்துக்கு ஏற்ற சாதனங்களை தன் கையில் எடுத்து கொண்டுள்ளவர்கள். கிரகீத தத்தத் பரிச்சார சாதனைகி சச்சிவைஹி யதோச்சிதம், கிரியா கிரியைக்கு விசேஷணம், நிஷேபியமானன்ற நிஷேபியமான கிரியைக்கு விசேஷணம். இது தவிர இதில் கிரியா இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நாளையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் கிரியாபதம் கிடையாது. ஏன்னா அது பவந்தமேவ அனுச்சரன்ற அந்த அனுச்சரன் அப்படின்னு அந்த அனுச்சரண கிரியை கைங்கரிய கிரியையில் போய் அன்வயிக்கணும். அதுக்கப்புறம் யதோச்சிதம் நிஷேபியமானம் என்று, அப்படிப்பட்ட உன்னை எப்பொழுதும் நான் பணிவிடை செய்து கொண்டுன்னு பின்னாடி வரப்போகுது. இவாள்லாம் பணிவிடை பண்ணுற அந்த பெருமாளை நான் பணிவிடை செய்து கொண்டு பின்னாடி வரப்போகுது. இப்போ இதுக்கான பாஷ்யத்தை பார்க்கலாம். த ஏதே நித்தியசூரிஷு பிரதானதமா அஸ்திரய உக்தாக, அதாவது பிரதானதமாக அத்திரையா உக்தாக, நித்தியசூரிகளுக்குள்ள முக்கியமான மூன்று பேர்களை பற்றி முன்பு அவர்களுடைய கைங்கரியத்தை பற்றியும் சொல்லியாகிவிட்டது. அத பிறகு தத்வத்து அவர்களை போன்றே அசங்கியாத நித்தியசூரி சேவா பிரகாரம், எண்ணற்ற நித்தியசூரிகளினுடைய சேவை கைங்கரிய பிரகாரத்தை
ஆத்மனா பிராபியத்வேன அபிசந்தா அபிசந்தா அபிசந்தாய ஆஹா. தனக்கும் பிராபியமாக இருக்கணும் அந்த கைங்கரியமானது, தனக்கும் கிடைக்கணுன்ற ஒரு அபிசந்தாய அபிசந்தி பண்ணிக்கொண்டு ஆசை பண்ணிக்கொண்டு ஆசை அந்த ஆசை உண்டானவராக சொல்லுகிறார். ஏன்னா அப்போ தானே அனுச்சரன் தானே பிரார்த்திக்க போகிறார். அவருக்கு கைங்கரியமான அந்த கைங்கரிய ஆசை தனக்கு பிறப்பதற்காக இவர்களுடைய கைங்கரியத்தை வர்ணிக்கிறார், நித்தியசூரிகளுடைய கைங்கரியத்தை வர்ணிக்கிறார் என்று சொல்லலாம். அது தத்வத்து அசங்கியாத நித்தியசூரி சேவா பிரகாரம் ஆத்மனா பிராபியத்வேன, அந்த பிரகாரம் இருக்கே அது தனக்கு பிராபியமாகணும் என்பதற்காக ஆசைப்பட்டு கொண்டு அபிசந்தாய, அபிசந்தானம்னா அனுசந்தானம் வேறு அபிசந்தானம் வேறு. அனுசந்தானம்னா நினைக்கிறது, அபிசந்தானம்னா ஆசைப்படுறது, அபிசந்திகின்னு பேர். அபிசந்திகினா இச்சா. அந்த அபிசந்தாய ஆஹா ஹதாகிலாய் என்று இந்த ஸ்லோகத்தால் ஆரம்பிக்கிறார். அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாக க்ளேஷாக தயேவ மலத்வேன உச்சியந்தே. அவித்ய என்ன, அஸ்மிதா என்ன, அகங்காரத்தை தான் அஸ்மிதான்னு சொல்லுவோம். அவித்ய என்ற என்ன, அஸ்மிதா என்ன, ராகம் ஆசை என்ன, துவேஷம் ஒரு வெறுப்பு என்ன, கோபம் என்ன, வித்வேஷங்கள் குரோதாதிகள் என்ன, அது தற்பயுக்தமான துவேஷமும் தான் குரோதம் வரும். அபினிவேஷாக ஒரு வஸ்துவில் அளவு கடந்த ஆசை என்ன, அபினிவேஷம்னு பேர். அபினிவேஷ அபினிவேஷம் ரொம்ப கஷ்டமானது, கிளேசகரமானது. அதை சாதிக்கச்சே நம்ம சம்பிரதாயத்து ஆச்சாரியாலே சொல்கிறார், அபினிவேஷ வசீகிருத்த சேதசாம் பகுவிதாம் அப்படி சம்பவத்தி பிரமஹா என்று. ஒருத்தர் மேலே அத்தியதிகமான ஆசை வைத்து விட்டால் அவர்களுக்கு எவ்வளோதான் வாசித்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிரமம் உண்டாகும், இவன் நல்லவனோ என்ற பிரமம் உண்டாகும். அல்லது அதாவது ஒருத்தன் மேலே ரொம்ப அளவு கடந்த ஆசை வச்சுட்டா அவன் பண்ணுற தப்பெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல். அதனால் அபினிவேஷம் கூட ஒரு ஆசை, ஒரு வஸ்துவில் ஏற்படுற ஆசை, ஒரு வியக்தியில் ஏற்படுற ஆசை, இதெல்லாம் கூட நம்மளுக்கு கிளேச சப்தத்தினால் சொல்லப்படுறது. அந்த கிளேசங்கள் தான் மலம், கிளேஷாக ஏவ மலாகா என்று கிளேஷம் வேற மலம் வேறன்னுட்டு ஹதாகில கிளேஷம் மலம்னு அர்த்தம் சொல்லிடக்கூடாது. ஹதாகில கிளேஷையே கிளேஷாக ஏவ மலாகா அப்படின்ட்டு கிளேஷாக தயேவ மலத்வேன உச்சியந்தே அப்படின்ட்டார். கிளே கிளேஷாயேவ மலாக கிளேஷமல சமாசம் வரைச்ச கிளேஷ்ச மலஷ்ச கிளேஷ மலவ் அப்படின்னு சொல்லணும்னாக்க அப்படியும் சொல்ல முடியும். ஆனால் அந்த மாதிரி விவக்ஷை இல்லை. என்னென்னா கிளேசங்களே மலங்கள் என்று தாத்பரியத்தில் கிளேஷாக ஏவ மலாகா என்று கிளேஷாக தயேவ மலத்வேன உச்சியந்தேன்னு சாதிச்சுட்டு ததவினாபூத திரிகுணாத்மக பிரகிருதி சம்பந்தோவா இல்லைன்னாக்க இந்த அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷங்கள் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நியமேன இருக்கக்கூடிய திரிகுணாத்மகமான சத்வரஜஸ்தமோமயமான பிரகிருதி சம்பந்தத்தை கூட இங்கு கிளேஷ சப்தத்தினால் சொல்லலாம், அதாவது மலசப்தத்தினால் சொல்லலாம். கிளேஷா ஏவமலா அவைகள், அதாவது பிரகிருதி சம்பந்தமே கிளேஷமாகிற மலங்கள் என்ற அர்த்தத்தில் கூட இந்த ஹதாகில கிளேஷமலைகின்ற சப்தத்தை நயனம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லை அவர்களிடத்தில், நித்தியசூரிகளிடத்தில்னு அர்த்தம். சாதாரணமாக இந்த அவித்யாதிகள்லாம் இருக்கிற இடத்துல, அவித்யா அஸ்மிதா அகங்காரம் ராகம் துவேஷமெல்லாம் இருக்கிற இடங்களில் திரிகுணாத்மகமான பிரகிருதி சம்பந்தம் இருக்குமோ இல்லையோ, அது இவர்களிடத்தில் இல்லை என்று தாத்பரியம் பின்னாடி சொல்ல போகிறார்கள். அப்பிரதிபுத்தாக சர்வக்லேஷாக்ராந்தாக பிரதிபுத்தாஸ்து கதிபய கிளேஷ ரஹிதாக உபாயத்தோ நிவர்த்த நிக்கில கிளேஷாஸ்து முக்தாக நித்யாஸ்து அநாதி நிர்தூத நிக்கில கிளேஷாக இத்தியபிப்பிராயண ஸ்வபாவதா இத்தியுக்தம். ஸ்வபாவதா அப்படின்னு சொன்னதனுடைய தாத்பரியத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசி. என்ன இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷனே பார்க்க முடியாது. என்ன இப்போ வந்து ஞானமில்லாதவர்கள் பகவத் விஷேகமான ஜானங்களோ சிதச்சிதீஸ்வர தத்துவங்களோ தெரிந்து கொள்ளாதவர்கள், தத்துவேனைய சிதச்சிதீஸ்வர தஸ்வபாவ போகாபவர்கன் சாதிச்சார் இல்லையா, இதெல்லாம் தெரிந்து கொள்ளாதவர்கள் அப்பிரதிபுத்தாகா என்று சொல்லப்படுகிறார்கள். பிரதிபுத்தாகான
உண்டாகிய அறிவை உடையவர்கள் என்ன அர்த்தம். அப்பிரதி புத்தாகான அவர்கள்தான் சர்வக்லேஷ ஆக்ராந்தாக எல்லா விதமான கிளேசத்தாலும் நிரம்ப பெற்றவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இவா யாருன்னா ஞானசூன்யர்கள்னு அர்த்தம். பகவத் ஞானசூன்யர்கள் லோகத்தில் இருக்கிற எல்லா ஞானமும் இருக்கும், அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், அதுக்கான யுக்திகளை பண்ணுறது எல்லாம் இதெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட பகவத் சம்பந்தமான ஞானம் ஏற்படாததுனாலும் ஒரு சித்தாந்தாவலம்பனமான விஷயத்தை பண்ணாததினால் ஏற்படுற அஞ்ஞானத்தினாலும் சத் சித்தாந்த அவகமனம் இல்லாததினாலும் அப்ரதிபுத்தாக என்ற ஸ்திதியில் இருப்பவர்கள்தான் யாரென்றால் சர்வக்லேஷ ஆக்ராந்தாக எல்லா விதமான கிளேசத்தாலும் புடை சூழப்பெற்றவர்கள் என்று அர்த்தம். அடுத்தது பிரதிபுத்தாக அப்படின்னா கொஞ்சம் ஞானம் பெற்றவர்கள். அவர்கள் என்னென்ன, சில கிளேசத்திலேருந்து வெளியில் வந்தவாள், கதிபய கிளேச ரஹிதாக. அப்புறம் முக்தாள்னா என்னடானா, ஏதோ ஒரு உபாயத்தை பண்ணி லகுவான ஒரு மெத்தடில் சுலபமான வழியில் நிவிற்த்த அகில கிளேஷாக அவர்கள்தான் முக்தாக. எல்லா விதமான கிளேசத்திலேருந்தும் வெளியில் வந்துட்டு அளவா. ஏதோ ஒரு உபாயத்தகான்னு சொன்னது சரணாகத்தியோ பக்தி யோகத்தினாலேயோ அவர்கள் வெளியில் வந்தவர்கள் என்று அர்த்தம். உபாயத்தகா நிவர்த்த நிக்கில கிளேஷாஸ்து முக்தாக. இன்னொரு கேட்டகிரி தான் இந்த நித்தியர்கள். எப்படிப்பட்டவர்கள், நித்யாஸ்து அநாதி நிர்தூத்த நிக்கில கிளேஷாக. அநாதி காலமாகவே நிர்தூத்த நிக்கில கிளேஷாக, உதறி தள்ளப்பட்ட எல்லா விதமான கிளேசத்தையும் உடையவர்கள் நித்தியமாகவே அநாதி காலமாகவே அவர்களுக்கு இல்லை என்று அர்த்தம். இத்தி அபிப்பிராயேன ஸ்வபாவத்தகா இத்தியுக்தம். அவளுக்கு ஸ்வபாவத்தகாவே அகில கிளேச வளங்கள்லாம் ஹத இல்லாதவர்கள், போக்கடிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். சுருயதேஹி சொல்லப்படுகிறது, இதெல்லாம் பிரமாணம் இல்லாமல் சொல்லக்கூடாது இல்லையா. அதனால தத் விஷ்ணோ ஓ பரமம் பதங் சதா பஷ்யந்தி சூரயஹா என்று இந்த முக்தர்களை சூரயஹா என்ற சப்தத்தினால் சொல்லுகிறது. இந்த ஸ்லோகத்தில் சச்சிவேகி என்ற சப்தத்தினால் சொல்லப்படும். நஹியேதன் முக்த பிரபாவ விஷயம், இது முக்தர்களுடைய பிரபாவம் இல்லை. சதா தரிசன கர்த்திருணாம் பகூனாம் அபிதானாத் என எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கிறவாள் நிறைய பேரை சொல்கிறதுனால நித்திய சர்வஜத்வாதேவ கிளேஷாதேர் அனவகாசகா, அவர்கள் நித்திய சர்வஜர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு கிளேஷாதிகளினுடைய அவகாசம் இல்லை என்ற அர்த்தம். இந்த லோகத்தில் இருக்கிறவாளுக்கு கூட கிளேஷம் இல்லைன்னு கிடையாது. இந்த பிரதிபுத்தாகான என்னென்ன கதிபய கிளேச ரஹிதாகான்னு சாதித்தேன், என்னென்ன கிளேசங்கள் இருக்கும் அந்த கிளேசங்கள்லேருந்து கிளேசங்களை பொருட்படுத்தாமல் பகவத் சங்கல்பம் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் அந்த கதிபய கிளேசத்திலேருந்து வெளியில் வந்துடுவான்னு அர்த்தம். அப்புறம் கதிபயன்னு எதுக்கு சாதித்தார்னால், பிரதிபுத்தால் இன்னும் பகவத் அனுபவம் வரணுன்ற ஆசை இருக்கிறதுனால, அந்த அபிசந்தி இருக்கிறதுனால, அந்த ஆசை இருக்கிறதுனால ஏதோ ஒரு கிளேசம் இருக்கு அவளுக்கு. ஏன்னா இங்கே இருக்க முடியாத பகவத் சிந்தன பரவலாக இருந்து கொண்டு பகவானை கதா சாட்சாத்கரவாணி கதா கதான்னு இருக்காள் ஒல்லியோ. அதனால் அவர்களை சில கிளேசங்கள் விடுபட்டவர்கள், சில கிளேசத்துடன் இருப்பவர்கள் என்று சொல்லுவதற்காக அவ்வாறு சாதித்தாயிற்று என்று பொருள் கொள்ள வேண்டும். நஹியேதன் முக்த பிரபாவ, இது முக்தர்களுடைய பிரபாவத்தை சொல்லலை. என சதா தரிசன கர்த்திருநாம் பகூனாம் அபிதானாத்னர், யாரை பார்த்துட்டு இருக்கான்னா அவர் தானே, அவருக்கு தானே பெருமை. சதா பஷ்யந்தி சூரையான்னு சொன்னாக்கா இது முக்தர்களுடைய பிரபாவமாகாது, பகவானுடைய பிரபாவமாக ஆகும். நித்திய சர்வஜத்வாதேவ கிளேஷாதேகே அவகாசம், இவர்கள் நித்தியம் சர்வஜர்களாக இருப்பதனால் ஞானம் பரிமளித்துட்டுனா கிளேசங்கள்லாம் இருந்தாலும் அவைகள் தெரியாது, இருக்கவும் இருக்காது இவர்களுக்கு. நித்திய சர்வஜத்வாதேவ கிளேஷாதேர் அவகாசம் ஏதேஷாம் தத்விப்ராசோ விபன்யபோ ஜாகிருவாகும் சசமிந்ததே. நான் வந்து அடியன் நித்திய சர்வஜத்வாதேவ கிளேஷாதேகே அனவகாசகான்னு சொல்லச்சே, இந்த லோகத்திலேயே இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் சர்வஜத்துவம் வரலாம். அவள் அத்த பிரம்ம சமஷ்ணுதே என்ற ரீதியில் இங்கேயே பரமாத்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், அவர்களுக்கு இங்கேயே கிளேஷம் இல்லாமல் இருக்கலாம். அது கிளேஷோதிக தரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேத்தசாம் அப்படின்னு அவ்யக்தத்தில், அதாவது பிரகிருதி சம்பந்தத்தில் இருக்கிறவாளுக்கு கிளேஷாக அதிகதராக, பகவத் சம்பந்திகளுக்கு கிளேஷம் கம்மி. அதனால் அவளுக்கு கிளேஷம் இந்த லோகத்தில் இருக்கிற செய்யக்கூட பிரதிபுத்தாளுக்கு கிளேஷம் கம்மி.
ஆனால் இந்த நித்தியர்களுக்கு எப்பவுமே சர்வஜ்ஞாளாக இருக்கப்படினால அவர்களுக்கு கிளேசமே இருக்காது. ஏன்னா ஏ அப்படி எப்படி சுவாமி நித்திய சர்வஜ்ஞாளாக இருந்தால் கிளேசம் இல்லாமல் இருக்கோன்றதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தால், ஞானம்தான் என்றைக்குமே கிளேசகரம், அஜ்ஞானம்தான் கிளேசகரம். ஞானமானது கிளேசத்தை ஒழிச்சு, அஜ்ஞானாத் சம்சாரஹா ஞானான் மோக்ஷஹா அப்படின்றது எல்லா மதத்துலேயும் ஒத்துண்டது. இந்த சம்சாரத்தில் இருக்கிறதுக்கு காரணமே அஜ்ஞானம்தான். இந்த அஜ்ஞானத்தை கிரமேண நம்ம விலக்கி கொண்டு வந்தால் ஞானத்தினால ஒரு நாள் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதுனால அவளுக்கு நித்தியமாகவே சர்வஜ்ஞத்துவம் இருக்கிறதுனால கிளேசங்கள் கிடையாது. ஏதேஷாம் தத்விப்ராசோ விபன்யவோ ஜாகிருவாகும் சசமிந்ததே இத்தியுக்தம் அனுபவ பிரகாரம் அபிப்ரேத்யாக தொதானுகூல்யைக்கிற செய்தி. அப்படிப்பட்ட விப்ராஹா விப்ராசகான்றது விப்ராஹா விபன்யவா எப்பொழுதும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்களாக பனுஸ்துதவுன்னு தாத்து பனுஸ்துதவு பனுஸ்துதவுன்னு ரெண்டு தாத்து விபன்யவா விசேஷேன எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் ஜாகிருவாகும் சகா எப்பொழுதும் ஒரு அவேர்னஸோடு இருக்கிறவர்கள் எப்பொழுதும் விழித்து கொண்டிருப்பவர்கள் பகவத் கைங்கரியத்திற்காக விழித்து கொண்டிருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் சமிந்ததே எப்பொழுதும் பிரகாசமாக ஒளி வீசி கொண்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லும் கிரமத்தில் இங்கும் தொதானுகூல்யை கரசெய்கி உன்னை அனுகூலமாக உனக்கு அனுகூலமாக இருப்பதையே உனக்கு கைங்கரியம் செய்வதையே உன்னை ஸ்தோத்திரம் செய்வதையே அவர்கள் தன்னுடைய முக்கியமான ரசமாக கருதுபவர்கள் தொதானுகூல்யை கரசெய்கி என்று அந்த வேத மந்திரத்தை அனுசரித்து சாதித்ததாக தாத்பரியம் என்று சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். தொச்சேஷத்வானுரூப பாததந்திரியானுகுண கைங்கரியைக ருச்சிபிகி இத்தியர்த்தஹா என்ன தாத்பரியமா தேர்றது அப்படின்னால் உன்னுடைய சேஷத்துவத்துக்கு அனுரூபமாக அவர்கள் உன்னுடைய சேஷபூத்தர்கள் பகவான் சர்வசேஷி ஸ்ரீயபதிஹி என்று சேஷியாக உன்னை கருதி சேஷபூத்தர்களாக தன்னை கருதுபவர்கள். அதனால் என்னடா சேஷபூதத்துவம்னு வந்ததுன்னா என்ன அர்த்தம்னால் எல்லாம் அச்சேத்திரமான வஸ்துக்கள்லாம் கூட தான் பகவத் சேஷபூதம், அது போராது. ஆனால் இவர்கள் சேத்தனர்களானபடினால் அந்த அனுரூப பாரதந்திரியத்தை அனுபவிப்பவர்கள், தன்னுடைய சேஷத்துவத்துக்கு அனுரூபமான உச்சிதமான பாரதந்திரியம், நான் பகவானுக்கு பரதந்திரன், நான் சுதந்திரன் என்று பகவத் பாரதந்திரியத்தை அனுபவிப்பார்கள். அதுக்கு அனுகுணமான என்னடா பாரதந்திரியத்தையும் ஒத்துண்டு, அதாவது தன்னிடத்தில் சேஷத்துவம் இருக்கு, சேஷத்துவம் அச்சேத்தனத்தில் கூட இருக்கு, ஆனால் பாரதந்திரியம் சேத்தனனுக்கு உரிய தர்மமானால் நித்தியர்களானவர்கள் சேத்தனர்களானபடியினால் அவர்களுக்கு பாரதந்திரியத்தை அனுபவிக்கும் ஒரு சுவாவம் இருக்குது. ஆமாம் பரதந்திரன்னு சொல்லிட்டு சோம்பேறியாக உட்காண்டிருப்பாளா ஒரு இடத்துல அப்படின்னால் கிடையாது. என்ன சுத்த சத்துவமயமான தேகத்தை பெற்றிருப்பதனால் அந்த கிளேசங்களுக்கெல்லாம் அவகாசம் கிடையாது, சாரீரிக கிளேசங்களுக்கெல்லாமும் அவகாசம் கிடையாது, டயர்டுன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவளுக்கு எப்பவும் கைங்கரியத்தையே பண்ணி கொண்டிருப்பார்கள், அதிலேயே ருச்சியுடையவர்களாக இருப்பார்கள் என்று தொதானுகுல்யைக்கிற செய்கி என்பதற்கு தாத்பரியம் தேறுகிறது என்று சுவாமி வெகு அழகாக சாதிக்கிறார். துவச்சேஷத்வானுரூப பாரதந்திரியானுகுண கைங்கரிய ஏக ருச்சிபிஹி இத்தியர்த்தஹா சதானுகூல்யேத்தி பாட்டேபி அயமேவ அர்த்தஹா. தொதானுகூல்யன்னு ஒரு பாட்டம் இருக்குது, சதானுகூல்யைக்கிற செய்கின்னு ஒரு பாட்டம் இருக்குது, எதுவாக இருந்தாலும் அர்த்தம் ஒன்று தான். தவோச்சிதைஹி அநாதி சர்வஜத்வ அப்ராகிருத விக்கிரகத்வாதிபிஹி தொதனுரூபைஹி இத்தியர்த்தஹா என பெருமாளுடைய அனுரூபத்துவம் எப்படி இவர்களுக்கு தவ உச்சிதைஹி அப்படின்னு சொன்னாக்க ஔச்சித்தியமானது என்ன அனுரூபியம், என்ன அனுரூபியம்னா எப்படி பகவான் அநாதி சர்வஜனும் அதே மாதிரி அநாதி காலமாக அப்ராகிருத்தமான திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடினவனோ அதே மாதிரி இவர்களும் அநாதி சர்வஜத்வம் இருக்குது, அநாதியான அப்ராகிருத விக்கிரகத்துவம் இவர்களுக்கும் இருக்கிறது என்பதனால் தவோச்சிதைஹி என்று சாதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், அநாதி காலமாகவே இவர்கள் சர்வஜர்கள், எப்பொழுது இவர்கள் பகவானுடைய நித்தியமான இச்சையினால் நித்தியம் சர்வஜர்களாக இருக்க கடவர்கள் என்று சிலரை ஏற்படுத்தியிருப்பதனால் ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அநாதி காலமாகவே இருக்கிறதுனால ஏற்படுத்தின்ற சப்தம் ஏதோ கால விசேஷத்தில் நடக்கின்றதுனால அதை சொல்லக்கூடாது. அதாவது அநாதி சர்வஜத்வம் என்ன, அநாதி காலமான அப்ராகிருத விக்கிரகத்துவம், பிராகிருத தேகம் இல்லை இவாளுக்கு, சுத்த சத்துவமயமான தேகம்,
அதுவும் பகவானுக்கு இருக்கா மாதிரி இவர்களுக்கும், அதாவது பகவான் சர்வஜ்ஞனான அப்படினால இவர்களும் சர்வஜ்ஞர்கள், சர்வஜ்ஞனாக இருப்பது போன்று சர்வஜ்ஞர். இதுதான் ஆணுரூபியம், இதுதான் பெருமாளுக்கு தகுந்த உச்சிதமான, பெருமாளுக்கு உச்சிதமான குணத்தை இவர்கள். எப்படி ஆணுரூபியம்னா தாயாருக்கும் பெருமாளுக்கும் சொல்லச்ச சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த நித்தியர்களுக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற ஒரு அனுரூபியம். அதை தவோச்சி தைஹி என்ற சப்தத்தினால் அனுரூபைஹி இத்தியர்த்தகா என்று சாட்சியம். எத்தன் விசேஷணத்திரயம் எத்தேஷாம் பகவதா பகவதாயத்தம், இந்த மூன்று விசேஷணங்கள் இருக்கின்றனவே என்னென்ன, ஹதாகிலேஷமலைஹி தொதானுகுல்யைக்கரசைஹி தவோச்சி தைஹி என்கிற மூன்று விசேஷணம் பகவானுடைய கிருப்பையினாலே இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பகவத அதீனமானது, பகவத ஆயத்தமானது என்று அர்த்தம். பகவத ஆயத்தம் என்றால் பகவத அதீனம் என்று அர்த்தம். இதம் ச அனந்த கருட ஆதீனாம் அபி சமானம், இது வந்து அனந்தன் என்ன கருடன் என்ன இவர்களுக்கெல்லாம் கூட பொருத்தமானது, இவர்களுக்கெல்லாமும் இந்த குணங்கள்லாம் உண்டு, இந்த விசேஷணத்திலையும் உண்டு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சுன்றதுனால இங்கே நித்தியர்களுக்கு மட்டும் சொல்கிறாருன்றதுனால இங்கே வண்டி சேர்த்துக்கலாம் இதை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஹதாகில கிளேஷமலைஹி சுவாவத ஆத்துதானுகுல்யைக்கிற செய்கி தவோச்சி தைகி என்கிற மூன்று விசேஷணமும் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளுக்கும் பொருந்தும் என்று அர்த்தம். பரிச்சார சாதனானி சத்திர சாமராதி சேவோபகரணானி என்று சாதிக்கிறார். பரிச்சார சாதனானி, அதெல்லாம் கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள், பரிச்சார சாதனைஹி கிரகீதாக கிரகீதானி பரி தத்தத் பரிச்சார சாதனானி யைஹி தே கிரகீத தத்தத் பரிச்சார சாதனாக தைஹி கிரகீத தத்தத் பரிச்சார சாதனைஹி என்று விஸ்லேஷிக்க வேண்டும், விக்கிரகம் சொல்லணும். சமஸ்தபதமாக கிரகீத தத்தத் பரிச்சார தத்தத்துன்றதுனால அவரவர்களுக்கு ஏற்ற என்று அர்த்தம். தேஷாம் தேஷாம் உச்சிதமான பரிச்சார சாதனங்களை எவர்கள் கிரகித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்று கிரகீத தத்தத் பரிச்சார சாதனைஹி என்று அர்த்தம். சச்சிவைகி அப்படிப்பட்ட ஆசன்ன சேவாயாம் தத்தத் விபூதி சேஷ நிர்வகணேச்ச நியுக்தை சூரிபிகி, தனக்கு அருகாமையில் கைங்கரியம் பண்ணுபவர்கள் அந்தந்த பகவானுடைய விபூதிக்கு ஐஸ்வர்யங்களுக்கு உச்சிதமான தன்னுடைய சேஷத்துவத்தை நிர்வாகம் பண்ணுவதில் நியுக்தைகி, உன்னுடைய கைங்கரியத்தை நீ இப்படி சேஷத்துவபூர்வகமான கைங்கரியத்தை நீ இப்படி நிர்வாகம் பண்ணணும், நீ இப்படி நிர்வாகம் பண்ணணும் என்று ஒவ்வொருவருக்கும் பகவான் இட்ட வழக்காக நியுக்தைகி சூரிபிகி அந்தந்த காரியங்களில் பணியில் அமர்த்தப்பட்டவர்களான நித்திய சூரிகள். யதோச்சிதம் தத்ததிகார நியோகசிய சேவியா சேவியாபிப்பிராயசிய சுவாபாவிகதா தாசத்துவசிய ச அனுகுணம் இத்தியர்த்தகா. யதோச்சிதம் எப்படிடா யதோச்சிதம் கைங்கரியம் பண்ணுறாள் நிஷேவியமானம், யதோச்சிதம்னா என்ன அர்த்தம்னால் அது நாங்களும் தானே இங்கே பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னால் தத்ததிகார நியோகசிய என அவ்வாளுக்கு இது இதில் அதிகத்தால் நீங்கள் இந்த அதிகாரம் உங்களுக்குன்னு நியோகம் பண்ணிட்டால் சேவியாபிப்பிராயம் அதுதான் சேவியத்துவம். பகவான் பகவானுக்கு இந்தந்த அதிகாரத்தில் நீ இந்தந்த கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சுவாபாவிக தாசத்துவச்ச அனுகுணம், அது சுவாபாவிகமான தாசத்துவத்துக்கு அனுகுணம் எதிரானா அவள் கொடுத்த வேலையை பண்ணுறதுன்றது தான். இல்லை இல்லை இதையும் பண்ணுறேன்னு ஆரம்பித்தாக்க லோகத்தில் இருக்கவெல்லாம் பண்ணுறா பாருங்க இன்னும் கொஞ்சம் பேர் நல்ல பேர் வாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. வியவஸ்தித்தமாக இவரவர்களுக்கு இந்தந்த கைங்கரி என்று, என நித்திய சூரிகள் நல்ல ஞானம் பொருந்தியவர்கள், சர்வஜ்ஞர்கள், பெருமாளுக்கு எப்படி உகப்பாக இருக்கணுமோ அப்படி செய்பவர்கள், வேண்டியதை செய்தல் மட்டும்தான் உகப்பு என்றல்ல, வேண்டாததை செய்யாமல் இருத்தலும் உகப்பு. அதனால் அவரவர்களுக்கு கொடுத்த பணிகளை அவரவர்கள் செய்வதைத்தான் இங்கே யதோச்சிதம் என்ற சப்தத்தினால் சாதிக்கிறார். அதுதான் தாசத்துவத்துக்கு அனுகுணம், சுவாபாவிகமான தாசத்துவத்துக்கு கரெக்டான ஒரு செயல் என்றால் எப்படி இருக்கும் என்றால் அவர் சொன்னதை செய்தல், சொல்லாததை செய்யாமல் இருந்தார், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருப்பவர்கள் என்பதை தத்ததிகார நியோகசிய சேவியாபிப்பிராயசிய சுவாபாவிக தாசத்துவச்ச அனுகுணம், ரெண்டு விஷயத்துக்கு அனுகுணம், சொன்னதை செய்யறது தன்னுடைய தாசத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. இப்படி இதை தான் யதோச்சித சப்தத்தினால் சாதிக்கிறார். அப்படி யதோச்சிதம் தனக்கு உச்சிதமான கைங்கரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு பகவானுக்கோ அப்படிப்பட்ட பவந்தமேவ அனுச்சரன்னு பின்னாடி சேர்க்கணும். ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
हता किल क्लेशमलैस्वभावतः त्वदानुकूल्यैकरसैस्तवोचितैः गृहीततत्तत्परिचारसाधनैः सेव्यमानं सचिवैर्यथोचितम्। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। दासन्।